வணக்கம் வியூவர்ஸ், இது பில்டர்ஸ் டெக் சேனல். நான் உங்கள் எஸ்எஸ் பில்டர்ஸ் முத்து. நம்ம இந்த சேனலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, கட்டிடங்களுக்கு தேவையான தகவல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் சிமெண்ட்டில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு வகை இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி, பிசிசி, பிஎஸ்சி அப்படின்னு மூணு வகையான சிமெண்ட் இருக்குது. அதில் ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், பிசிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிலானா போர்ட்லேண்ட் சிமெண்ட், பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் அப்படின்னு மூணு வகையான சிமெண்ட் வந்திருக்கு. இதில் இந்த இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்ன கிரேடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 கிரேட், 43 கிரேட், 53 கிரேட் அப்படின்னு மூணு வகையான கிரேட் இருக்குது. இதில் இந்த மூணு வகையான கிரேடும் எந்த வகை சிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி சிமெண்ட்டில் மட்டும்தான் இந்த மூணு வகையான கிரேடும் இருக்குது. ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டில் தான் இந்த மூணு வகையான 33, 43, 53 மூணு கிரேடும் மூணு வகையான கிரேடும் இருக்குது. இந்த கிரேடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓபிசி சிமெண்ட் எடுத்து 1:3 என்ற விகிதத்தில் எடுத்து கலந்து அதை ஒரு கியூபாக ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 28 டேஸ், அது 28 நாள் அது நல்லா கியூரிங் பண்ணி அதுக்கப்புறம் 28வது நாள் டெஸ்ட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்திங்கன்னா 33, அது 33 Nm² இருக்கணும். அதுதான் அதோட ஸ்ட்ரென்த்து. அதோடய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும், அதுதான் கிரேடு. அதே போல தான் இப்போ 43 கிரேடும் அந்த 43 கிரேடு சிமெண்ட்டை எடுத்து 1:3 என்ற விகிதத்தில் கலந்து அதை ஒரு கியூப் ரெடி பண்ணி 28 நாள் கியூரிங் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணும்போது அது 43 Nm² இருந்துச்சுன்னா அது 43 கிரேட். அதே போல் தான் 53 கிரேடும். நம்ம இந்த மூணு வகையான கிரேடும் இப்படி தான் நிர்ணயிக்கப்படுது. நமக்கு எந்த சிமெண்ட் எந்த கிரேடு போ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 கிரேடே போதும். ஏன்னா ஐஎஸ் என்ன சொல்லுதுன்னா, அது இந்திய தர நிர்ணயம் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, நம்ம கட்டிடத்துக்கு 33 கிரேடே போதும் அப்படின்னு மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லுது. நம்ம அந்த 33 கிரேடு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளில் இல்லை அப்படின்னா நம்ம எந்த சிமெண்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு அடுத்தபடியாக உள்ள பிசிசி சிமெண்ட்டை பயன்படுத்தலாம். பிசிசி சிமெண்ட்டில் என்னென்னா அதே மெட்டீரியல் தான், அதோட ஒரு 30% ஃப்ளைஆக்ஸை கலந்து கொடுக்குறாங்க. அது ஃப்ளைஆக்ஸ் கலக்கிறதும் ஒரு விதத்தில் நமக்கு நன்மை தான் தரும். அந்த பிசிசின்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் தான் இப்போ அதிகபட்சம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிசி சிமெண்ட் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஓபிசி சிமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 43 கிரேட், 53 கிரேட்லாம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த பிசிசி சிமெண்ட்டு இப்போ தாராளமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதை தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். அதில் என்ன அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கியூப் டெஸ்ட்டில் இப்போ 33 கிரேடு சிமெண்ட்டில் வந்து 33 கிரேடு, 43 கிரேடு, 53 கிரேடில் உள்ள ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான், அதுக்கு எந்த எத்தனை நாளுக்குள்ளே அது அதோடய ஸ்ட்ரென்த்தை அடையுது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம 28 நாள் கழித்து கியூப் டெஸ்ட் பண்ணும்போது இந்த 33 கிரேடு வந்து கரெக்டாக 28வது நாளில் அதோட கிரேடை பார்த்தீங்கன்னா 33 Nm² இருக்கும். அதே 43, 53 எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கும். அது இப்போ நமக்கு 33 போதுமானது, ஆனால் 43, 53 இருக்குது நம்ம கட்டடத்துக்கு. அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் தேவைன்னா 33 கிரேடே போதும். அந்த அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தை அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா சில இடங்களில் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடங்களில் அந்த 43யும் 53யும் பயன்படுத்தலாம். அதுக்காக அந்த சிமெண்ட் தயாரிக்கப்பட்டது. நம்ம கட்டடத்துக்கு சாதாரணமாக பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும். ஒரு கலவையை நீங்கள் காலைல ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறைந்த காலகட்டத்துக்குள்ளே அதை வேலை செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கு ஹீட்டிங் தன்மை அதிகம், வைப்ரேஷன் அதிகம். அது வச்சிருந்து பண்ண பண்ண அதில் சில வெடிப்புகள் உருவாகும். அதுக்காக தான்
அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான இடங்களை மட்டும் பயன்படுத்திக்கலாம். அப்போ அது எது எதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மட்டம் போல் பயன்படுத்திக்கலாம், பில்லர் குழி போல் பயன்படுத்திக்கலாம், பில்லர் காலம் போ பில்லருக்கு பில்லர் போகிறோம்ல காலம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம், நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடங்களில் பயன்படுத்திக்கலாம், நீர்க்கசிவு உள்ள இடங்களில் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கான சிமெண்ட்டு தான் அது. இல்லை நம்ம இது கட்டடத்துக்கு பயன்படுத்தினா அதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா க்யூரிங் பண்ணி குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த கட்டுமான பணியை முடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த 43யும் 53யும் பயன்படுத்திக்கலாம். நமக்கு 33 கிரேடு போதுமானது. அது நமக்கு எதில் கிடைக்கிது, 33 கிரேடு இல்லையே, இப்போ நமக்கு எந்த சிமெண்ட் கிடைக்குதுன்னா இந்த பிசிசி சிமெண்ட்டு கிடைக்குது. அதே 33 கிரேடு இந்த பிசிசிக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் வந்து கிரேடு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் அதிகபட்சம் சூப்பர் கிரேடுன்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ தான். அதில் கிரேடை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இப்போது அதே மெட்டீரியலில் ஃப்ளேயாக்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளேயாக்ஸை மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி வரக்கூடிய சின்ன சின்ன கிராக்கை வந்து அது ஃபில் பண்ணுது. நம்ம ஒரு காங்கிரீட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அது சின்ன சின்ன கிராக்குகள் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூட் ஸ்லாப் போடும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராக்குகள் இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளேயாக்ஸ் போய் அந்த கிராக்கை ஃபில் பண்ணும். அதனால் நம்ம பிசி சிமெண்ட்டையும் பயன்படுத்தலாம், நம்ம வந்து ஓபிசி சிமெண்ட்டையும் பயன்படுத்தலாம். ஓபிசி சிமெண்ட் பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுங்கள். இந்த பிசிசி கேர் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக பண்ணால் போதும். இது எப்படியாப்பட்ட சிமெண்ட் எடுத்து, எந்த சிமெண்ட் எடுத்து நீங்கள் பயன்படுத்தினாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே அந்த கட்டுமான பணியை முடிக்கிற மாதிரி பாருங்கள். காலையில் கலையை போட்டுட்டு அது வந்து சாயந்தரம் வரலையும் நாங்கள் வச்சுப்போம், அதை ஈவினிங் வரலையும் அதை வச்சு நாங்கள் பயன்படுத்தோம் அப்படின்னா அதை அப்படி பயன்படுத்தாமல் தவிர்க்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஏன்னா சிமெண்ட் வந்து 30 நிமிடத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே அதோட செட்டிங் டைமே முடிஞ்சிடும். அதனால் அந்த டைமுக்குள்ளே உங்களுடைய கட்டுமான பணியை முடிக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது பிராண்ட். நம்ம எந்த பிராண்டை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்ட் சிமெண்ட்டை வேணாலும் பயன்படுத்தலாம். இங்கே ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கிது அந்த சிமெண்ட்டை பயன்படுத்தலாமான்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அதிக விலையில் கிடைக்கிது அந்த சிமெண்ட்டை பயன்படுத்தலாமோ தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கிற சிமெண்ட்டும் அதிக விலையில் கிடைக்கிற சிமெண்ட்டும் இரண்டுமே இந்திய தர நிர்ணயத்தின் படி தான் தயாரிக்கப்படுது. அவங்க ரெண்டு மூட்டையிலையும் அந்த ஐஎஸ் கோடு குறிச்சிருப்பாங்க. அந்த ஐஎஸ் கோடு வந்து எந்த பிராண்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஐஎஸ் கோடு ஒன்றா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரே தர நிர்ணய தான். இதில் வந்து நான் 300 ரூபாய் கிடைக்கிற மூட்டைக்கும் 400 ரூபாய் கிடைக்கிற மூட்டைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்லாம் நீங்கள் அடம் பிடிக்காமல் எந்த பிராண்டு கிடைக்கிறதோ அந்த பிராண்டை தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்க வழிய கம்பெனியோடைய பிராண்டெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் எந்த பிராண்டை வேணாலும் பயன்படுத்துங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சிமெண்ட்லேயும் அதே கோடு தான் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டில் ஃபேமஸாக உள்ள பிராண்டை எடுத்துக்கிட்டு ஒரு சிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதே கோடு தான் இருக்கும். குறைந்த விலையில் கிடைக்கிற சிமெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அதே கோடு தான் இருக்கும். இந்த ஐஎஸ்ஐ அப்படின்னு முத்திரைக்கு மேலேயோ அல்லது கீழேயோ சில கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கோடு தான் நமக்கு